இந்த பாட்டு கமலஹாசன் பாடினதை எடுத்து போட்டா கிளைம் தராங்க மக்களே, அதை நானே பாடிட்டேன். ஹாய் கன்னிஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். டிடிஎஃப் வாசனை பற்றி நம்ம ட்ரோல் வீடியோ மாதிரி போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோக்கு நீங்கள் பண்ண கமானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விதத்தில் கமெண்ட் போட்டால் மற்ற சேனலில் தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் அப்படியே தாண்டி போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, அதே இடத்துல அப்போவே ரிப்ளை பண்ணி விட்டுருவேன் அந்த கமெண்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துவேன். டிடி வாசனோட வீடியோவை முக்கால்வாசி நான் அதிகமாக போ அதிகமாக இல்லை, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்று தாங்க போகிறேன், அந்த ஷாக் வீடியோ தாங்க போடுறேன். தொடர்ச்சியாலாம் போடல, ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு டிடிஎஃப் வாசனை மட்டும் ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்கள் தயவு செய்து சேனல் என் பேர் வீடியோ கீழே என்னோடய பேர் இருக்க அன்னைக்கு விற்கின்றிருக்கு, அதை தொடுங்க. அட தொடுங்க பாசே, தொட்டிங்களா ஹோம் பேஜ் வரும், பக்கத்துலேயே ஒரு வீடியோ வீடியோன்னு ஆப்ஷன் இருக்குது, அதையும் தொடுங்க. தொடுங்க பாச, சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறேன் இல்லை, தொடுங்க. ஆ, அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டுக்கிட்டே போங்க. எவ்வளோ பேர் ரஜினிகாந்தில் இருந்து குக்வித் கோமாளி புகழ், சிவாங்கி, மதன் கபரி, எக்கச்சக்கமான பேர், கப்புள் பிளாக்கு, டிக்டாக் சரி, எக்கச்சக்கமான பேரை ட்ரோல் பண்ணி போட்டிருக்கீங்க. டிடிஎஃப் மட்டும் எனக்கு, இப்போ டிடிஎஃப் மட்டும் நான் போட கிடையாது, அரிசியை தூக்கி போட்டால் கூரை மேலே ஏகப்பட்ட காக்காங்க, நான் எதுக்குங்க அவனை மட்டும் போட போகிறேன். அவை ஒரு அவை ஒரு பாட்டு, நான் ட்ரோல் பண்ண ஆட்களில் அவை ஒரு ஆள், அவ்வளவுதானே தவிர டிடிஎஃப் மட்டுமே நான் பண்ணுறது கிடையாது. ஏண்டா பெட் கமெண்டா பண்ணுறீங்க, பெட் கமெண்டு இருங்களா பார்த்துக்குவேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்டு, டேய் பண்டை டிடிஎஃப் பண்ணாவை பற்றி ஏதாவது பேசின பண்டைய கிழிச்சு போடுவேன். பண்டைய கிழிப்பீங்களானே, எனக்கு அது கிழிக்கிற மாதிரி அந்த நீங்கள் சொல்கிற ஐட்டம் என்கிட்ட இல்லை, நீங்கள் குனிஞ்சு பாருங்கள், உங்கள்கிட்ட எது இருந்துச்சுன்னா நீங்களே கையை விட்டு நீங்களே ரெண்டா மூணா நாலா அஞ்சா கூட கிழிச்சுக்குங்க. கமெண்டெல்லாம் கொஞ்சம் கெட்டபாதியாக தான் இருக்கேன், விருப்பம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது கமெண்டு, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் இனிமேல் டிடிஎஃப்பை பற்றி இல்லை வீடியோவே போடக்கூடாது. அது என்ன சொல்கிறேன், சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ டிடிஎஃப்பை பற்றி இனிமேல் பேசாதடா அப்படின்னு சொல்லுவேன்னு நான் படித்தா, நீ வீடியோவே போடக்கூடாது அப்படிங்கிறியா? நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு வீடியோ போடாததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியலையே. உனக்கு நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கணும் அவ்வளோதானே, சிம்பிளாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீ கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிரு. நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரே மாதத்தில் நான் நிரூபித்து காமிக்கிறேனே உனக்கு, வீடியோ போடாததை எப்படா நிரூபிக்க முடியும்? மங்கூஸ் மாண்டியா, இதெல்லாம் இப்போ சயின்ஸ் புத்தகத்தில் இருக்க, 10வது படிக்கும்போது எல்லாம் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்க, படிங்கடா போய். டே அன்னைக்கு விக்கி உன்னால் ஒரு 100K சப்ஸ்கிரைபர் வாங்க முடியுமா? நான் பெண்ணே, நீ டிடிஎஃப்பை குறை சொல்கிறிய, அவருக்கு கால் தூசிக்கு கூட நீ வர மாட்டே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன சிற்பால் அடித்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன கேட்டேன், நான் 100K சப்ஸ்கிரைபர், எனக்கு அந்த மாதிரி பிராடித்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி ஏமாற்றி 100K சப்ஸ்கிரைபர் வாங்கணும்னு ஒரு அவசிய மயிருமே கிடையாது. நான் எப்படி பேசுகிறேனோ, நான் எப்படி இருக்கனோ, அதை எவன் ரசிக்கிறியானா எவனுக்கு பிடிக்குதோ அவன் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், சும்மா இப்படி பேசுனா தான் என்னோடய வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். அண்ணே தம்பிகளா, சாமிகளா, சாப்பிட்டீங்களா சாமிகளா, வீடியோ பார்த்துட்டீங்களா சாமிகளா, எப்படி சாமிகளாக இருப்பீங்க, இப்படி பேசுனா எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கும் தெரியும். ஆனால் எதுக்கு நான் அப்படி பேசணும், அது என்னோடய நேச்சுரலே கிடையாது. இப்படி நடித்து தான் சப்ஸ்கிரைபர் வாங்கணும்னா நாலு பேர்த்து வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். ஏண்டா ஏன் பூரா எல்லா வீடியோலையும் சொன்னது தான், இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன், டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒத்து கிடையாதுங்க, அவை ஒரு நடிகை, என்னை பொறுத்தளவு அவை ஒரு நடிகை, இதுதான் உண்மையும் கூட. நீ ஏற்றுக்கிட்டாலும் அது உன்னோட விருப்பம், ஏற்றுக்காம இருந்தாலும் அது உன்னோட விருப்பம், அதுக்காண்டி நான் சொல்றதை என்னால் மாத்தியெல்லாம் பேச முடியாது. நம்மளா நம்பு, நம்மளா போ, அவ்வளோதான், நீ நம்பிதான் ஆகணும் அப்படின்னு நான் எங்கனையுமே சொல்ல கிடையாது. அடுத்த கமெண்ட், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் என்ன, ஆனாலும் என்ன, அவர் பார்த்துப்பார், நீ என்ன பார்க்க போகிற, மூடிக்கிட்டு போ, மூடிதாண்டா இருக்குது, இப்போ நான் உன்னையெல்லாம் நம்பி திறந்து போட்டால் நீ எல்லாம் சும்மா விடுவியாடா, என்ன எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் அவர் பார்த்துப்பார், அவர் பார்க்குறதில்ல, ஊரே பார்த்துச்சு அவர் ஸ்பீடாக போனதை,
எவ்வளோ வேணாலும் போட்டு எப்படி வேணாலும் போட்டேன். அதை ஏன்டா கேமராவில் காமிக்கினேன், அதுக்காண்டி தான் ட்ரோல் வீடியோவே பண்ணது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்கடா குட்டி குஞ்சான்ஸு. அவர் போனது வந்தது இதை பற்றிலாம் நான் பேச கிடையாது, கேமராவில் காமிச்சது எது காமிச்சாரு. அடுத்த கமாண்டு, வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடாது தம்பி, ஓகேவா? வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலனே, வியூஸ்க்காக மட்டும்தான் நான் அந்த சேனல் வச்சுருக்கேன், வியூஸ்க்காக மட்டும்தான் வீடியோ போடுறேன் அப்படின்னா சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் போடுங்க. வியூஸ் இல்லைனாலுமே நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் லாங் வீடியோவும் போடுறேன், ஷார்ட் வீடியோவும் போடுறேன், ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கிறேன். வியூஸுக்காண்டி தான் நான் வீடியோ பண்ணினேன், வியூஸ் வரலைன்னா என்றைக்கே நான் வெறுத்துட்டு யூடியூப்பை விட்டு போயிருக்கேனே. இருந்தாலும் நான் போட்டுட்ருக்கேன்னா வியூஸ்க்காண்டி நான் இல்லை, பணத்துக்காண்டியும் இல்லை, ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது வியூஸ்க்காண்டியும் கிடையாது பணத்துக்காண்டியும் கிடையாது. இன்னொருத்தவங்க அடுத்தவனை பற்றி பேசி நீ சம்பாதிக்காத அப்படின்னு, யார் நான் சம்பாதிக்கிறேன், நீ வந்து பார்த்த வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே குமிஞ்சு போய் கிடக்கு பணம் கட்டா. ஏன்டாட்டே ஒவ்வொரு வீடியோக்கும் டீ குடிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா கூட ஏற்றி விட மாட்டேங்கிறாங்க, ஏன்டா வயிற்றுல கலப்புறீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்புக்காரங்கிட்ட நான் இன்னும் பேங்க் டீட்டெயில்ஸே கொடுக்கவே இல்லை. ஏன்னா $100 வந்தால் தான் பேங்க் டீட்டெயில்ஸே கொடுக்க முடியும், எனக்கு இன்னும் $100 வரவே இல்லை. இதில் சம்பாதிக்கிறேன் ஏன்டா வெறுத்துட்டு ஏற்றுறீங்க? நானே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு இல்லாமல் டென்ஷன்லேயும் ஒவ்வொரு நாளே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், இதில் சம்பாதிக்கிறீங்க. அடுத்த கமாண்ட், எங்கள் அண்ணாவை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடிஞ்சால் உதவி பண்ணு, முடியலன்னா விடு. ஐயோ, உங்கள் அண்ணன் மாதிரிலாம் எனக்கு உதவி பண்ண தெரியாதுமா? டிடிஎஃப் வாசனை மட்டும் இல்லைங்க, இதுதான் உண்மையான விஷயம். டிடிஎஃப் வாசனை மட்டும் இல்லை, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்ப இல்லை மதுரைக்குள்ளே போகிறப்ப ஏதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ₹1 ₹2 கேட்கும்போது எல்லா பேருமே ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பான். அதையெல்லாம் நம்ம வீடியோவில் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணி இருக்கிற ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன், ரெக்கார்ட் ஆகுதா, இந்தாங்க காசை பிடிங்க அப்படின்னா யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஆனால் இவன் பண்ணுறியா எதுக்காக? பப்ளிசிட்டிக்காக. நானே தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் தான் கொடுத்துருப்பீங்க, யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியுமா? உங்களை தவிர தெரியாது, ஏன்னா அதுதான் உண்மையான உதவிங்க. இவன் பண்ணுறது பிளான் போட்டுட்டு இப்படி பண்ணாதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும், இதை காட்டுனாதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நிறையா விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு பிடிக்கலை, அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். உதவி பண்ணுறது பெருசில்லை, அதை ஏன் மற்றவங்களுக்கு காட்டிட்டு பண்ணணும்? அதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணால் பரவாயில்ல, எப்பவுமே கேமரா முன்னாலதே அந்த உதவி செய்கிற ஒரு இதே வருமா அப்படிங்கும்போது அது கொஞ்சம் இதாக தானே இருக்குது. எனக்கு உதவி பண்ண தெரியுங்க, ஆனால் டிடிஎஃப் மாதிரி பிராணத்தை நம்பினா எனக்கு உதவி பண்ண தெரியாது. அடுத்த கமாண்டு, ஒழுங்காக இங்கிலீஷ் கூட பேச தெரியல, நீ எல்லாம் பேச வந்துட்ட, ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சாலே பேச வரணுமாடா? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சங்கம் வளர்த்த மதுரையில் இருந்துக்கிட்டு நான் என்ன பயிருக்குடா இங்கிலீஷ் பேசினேன்? இங்கிலீஷ் பேச தெரில, அதை நான் நிறையா வீடியோவில் நிறையா இடங்களில் நானே சொல்லியிருக்கேன், நான் படிக்கலை எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு. எனக்கு ஒன்று இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்கிறது அவமானம்லாம் கிடையாது, எனக்கு தெரியல நான் சொல்லிட்டேன் நான் தெரியலன்னு இதை ஒரு கமெண்ட்னு நீ தூக்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். அடுத்த கமெண்ட்டு, 3000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க உங்களுக்கு 28 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்கள பார்த்தா வயிறு எரியத்தாலே செய்யும், வயிறு எரியுதா? ஃபயர் சர்வீஸுக்கு வேணால் ஃபோன் பண்ணுங்க, வந்து அணைச்சி விட்டு போட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, 28 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க உனக்கு வயிறு எரியுது அப்படின்லாம் கிடையாது. அவன் பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கு ஏமாத்துகிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அது எவனாக இருந்தாலும் நான் பேசத்தான் செய்வேன். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு பேசுங்க ப்ரோ. கன்னிஸு எக்கச்சக்க ரஜினிகாந்த்லேருந்து குக் வித் கோமாளி எக்கச்சக்கமான வேற நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் பண்ணுற விஷயம் நிறையா விஷயம் கொஞ்சம் ஃப்ராட்தனம் பண்ணுற மாதிரி, ஃபேக்தனம் பண்ணுற மாதிரி அப்படின்னு இருந்ததுனால அவங்களையெல்லாம் நான் பேசியிருப்பேன். கவர்மெண்ட்டையே நான் பேசியிருக்கீங்க, நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நம்ம டிடிஎஃப் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடாதீங்க, மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. 28 2,88,000 வந்தாலும் நான் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் நான் பேசத்தான் செய்வேன். லாஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா, உனக்கு ஒழுங்காக உன் சன்னியை பிடிச்சே ஒன்றுக்கு அடிக்க தெரியுமாடா சன்னி? எப்படாடே எனக்கு பிடிச்சி அடிக்க தெரியாது, உனக்கு எப்படா தெரிய வேணும்னா நான் அடிக்கிறப்பெல்லாம் சொல்கிறேன், நீ வந்து பிடிச்சிக்கிட்டே நில், நான் அடிச்சுக்கிறேன், அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போயிரு, சரியா? வந்து பிடிச்சி விடுறியா எனக்கு? ஏன்டா காமெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் வந்துட்டு பிடிக்காத மாதிரி பேசி அவரை திட்டி வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு பிடிக்காது தான், அது எனக்கும் தெரியும் தான். அதுக்காண்டியே
அவள் என்ன பண்ணுறியான், அதாவது இந்த கையை பிடிக்காதவன் கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம், பிடிச்சவன் என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சமாவது கண்ணை திறந்து பாருங்கள். அவள் என்னென்ன ஃப்ராடுத்தனை என்னென்ன பிக்காளித்தனை பண்ணுறியான்னு கொஞ்சமாவது கண்ணை திறந்து பாருங்கள். அதை சொல்கிறதுக்காண்டி தான் நிறையா ட்ரோல் வீடியோ. இன்னமும் நான் ட்ரோல் வீடியோ போடுவேன் யாருக்காகனா, அடுத்த வீடியோ நீ போடாதரா, சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ போடாதரா, டிடிஏ பாசனை பற்றி அப்படின்னு உசி பேசிட்டுக்கிட்டே போட வைக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்காண்டியே வீடியோ போடுவேன். அந்த கெட்ட வாரத்தில் கமாண்ட் பண்ணால் நான் பயந்துக்கிட்டு வீடியோ போடுறது, அந்த கமாண்டை டெலிட் பண்ணி விடுறது, இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதரா சார். ஒன்று ஸ்பாட்லேயே ரிப்ளை, அப்படி இல்லைன்னா வீடியோவில் ரிப்ளை வரும். அப்புறம் கணேஷ் வீடியோ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது உங்களை வெறுப்பேற்றணும்னோ இல்லை உங்களை டென்ஷன் ஆக்கணும்னோ இந்த வீடியோ நம்ம கிடையாது. நீங்கள் கெட்ட வார்த்தை கமெண்ட் பண்ணிங்க, அதை நான் பேசி வீடியோ போட்டேன், அவ்வளோதான். இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் நான் வீடியோ போட தான் செய்வேன். நிறைய கமெண்டு என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நிறைய கமெண்ட் வந்தனால செல்லு செத்து போகுது, மேலே ஏற்றிட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்குது செல்லு, நிறைய கமெண்டை எடுக்க முடியல. கிடைச்ச கமாண்டை மட்டும்தான் இப்போதைக்கு வச்சு பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்து ஏதாவது கமாண்ட் இருந்துச்சுன்னா நல்லா தரமாகவே செய்வோம்.